subscribe to my channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணையில் யாரெல்லாம் வந்து பயனிட முடியும், இந்த அரசாணை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் யாருக்கெல்லாம் இதில் பயனிட முடியாது, இதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யும் அரசாணையை தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டிருக்குது. அதன்படி 40 கிராமுக்கு குறைவான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஒரு குடும்பத்திற்கு 5 சவரனுக்கு உட்பட்ட 6,600 கோடி ரூபாய் நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யும் அரசாணை வெளியிட்டுள்ளது. நகைக்கடன் தள்ளுபடி என்பது குடும்பத்திற்கு 5 சவரன் உட்பட செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தள்ளுபடி தொடர்பான கூடுதல் நெறிமுறைகளை கூட்டுறவு சங்க பதிவாளர் வகுத்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஏற்படும் செலவு பூர்வாங்க மதிப்பீடு ஆய்வு என மொத்தம் தமிழக அரசுக்கு ₹6,000 கோடி வரை செலவாகும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகைக்கடன் அசல் மற்றும் வட்டியை அரசு ஏற்று தள்ளுபடி தொகையை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தள்ளுபடியின் அசல் தொகை April 2021 முதல் அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நாள் வரையிலான வட்டியை அரசு ஏற்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் 16 லட்சம் நகைக்கடன்தாரர்கள் பயனடைவார்கள் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தமிழ்நாடு முதலமைச்சர் 13/9/2021 அன்று சட்டமன்ற பேரவை விதி எண் 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி நகைக்கடன்கள் தள்ளுபடி என்பது ஒரு குடும்பத்திற்கு 5 பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை சில தகுதிகளின் கீழ் உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும். தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக அரசு ஏற்படும் செலவு பூர்வாங்க மதிப்பீடுகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் 6,000 கோடி ரூபாய் ஆகும் என தெரிய வருகிறது. இதற்காக கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு தேவையான உதவிகளை செய்யும். முதலமைச்சர் அறிவிப்பினை செயல்படுத்த ஏதுவாக கூட்டுறவு நிறுவனங்களில் குடும்ப அட்டையின்படி ஒரு குடும்பத்தினர் 31/3/2021 வரை 5 பவுனுக்கு உட்பட்ட மொத்த எடை அதாவது 40 கிராம் வரை தங்க நகைகளை அடமானம் வைத்து நகைக்கடன் பெற்றதில் ஒரு சில கடன்தாரர்கள் தங்களது கடன் தொகையை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ செலுத்தியது நீங்களாக 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த தொகை 17,114.64 கோடி ரூபாய் என்று அதற்கு பிறகு 1/4/2021 முதல் 30/9/2021 வரை பொது நகைக்கடன்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ திரும்ப செலுத்தியது மற்றும் தகுதி பெறாத தேர்வுகளை நீக்கிய பின்னர் அசல் வட்டி அபராத வட்டி மற்றும் இதர செலவுகள் உள்ளிட்ட நிலுவையாக ₹6,000 தோராயமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரின் அறிவிப்பினை நிறைவேற்றும் பொருட்டு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்களின் கருத்துருவின் அடிப்படையில் இந்த நகைக்கடன் நெறிமுறைகளுக்குட்பட்டு தள்ளுபடி செய்து அரசாணை வெளியிடப்படுகிறது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றும்படி அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் அறிவுரை வழங்கும்படி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேற்குறிப்பிட்ட நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான பட்டியலில் கண்டுள்ள நகைக்கடன்களை அயல் மாவட்ட கூட்டுறவு தணிக்கை அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் அப்பட்டமான நகைக்கடன் மோசடியில் ஈடுபட்ட அனைத்து நபர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் சுமார் 16 லட்சம் நகைக்கடன்தாரர்கள் பயன்பெறுவார்கள். கூட்டுறவு சங்கங்களின் மூலம் வழங்கப்படும் நகைக்கடன்கள் அனைத்தும் சங்கத்தின் சொந்த நிதியிலிருந்து அதாவது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட வைப்பு தொகையிலிருந்து வழங்கப்பட்டுள்ளதால் மேற்குறிப்பிட்ட தள்ளுபடியில் உள்ள அசல் தொகை மற்றும் 1/4/2021 முதல் இவ்வரசாணை பிறப்பிக்கப்படும் நாள் வர அதற்குரிய வட்டியினை அரசு ஏற்றுக்கொண்டு கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தள்ளுபடி தொகையினை அரசு வழங்கும். இவ்வரசாணையில் இணைப்பில் உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின் தேவைக்கேற்ப கூடுதலாக நெறிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள கூட்டுறவு வங்கிகளின் பதிவாளர்களுக்கு சங்கங்களின் பதிவாளர்களுக்கு அதிகாரமளிக்கிறது. மேற்கொண்டவாறு தள்ளுபடி செய்யப்பட்ட பொது நகைக்கடன் தொகையினை அளவீடு மற்றும் செலவீடு செய்து உரிய குறிப்பான ஆணைகளை வெளியிட ஏதுவாக உரிய கருத்துருவின் அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் பெற்ற பயன்தாரர்களுக்கு இந்த கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் 2-3 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்கவுங்க ஒரு 5 பவுன் அவங்க பேர்லேயும் வந்து அடமானம் வச்சுருந்தாங்கன்னா
அவங்களுக்கு அந்த தள்ளுபடி ஆகாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ரேஷன் கார்டில் யாரெல்லாம் பெயர் இருக்கோ அதில் யாராவது ஒருத்தவங்க மட்டும் நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்றாங்க. ஸோ குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நகைக்கடன் வந்து வச்சுருந்தீங்கன்னா பயன்பெற முடியாது அப்படின்றது தெரிய வருது. ஸோ இது எல்லாமே எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கான ஒரு நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து போலியான நகைக்கடன் பெற்றிருக்காங்க. அதாவது வசதி படைத்தவங்க நிறைய பேர் வந்து நகைக்கடன் பெற்றிருக்காங்கன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நகைகளை வைத்து நகைக்கடன் பெற்றிருக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆகமான்னு கேட்டீங்கன்னாக்கா தள்ளுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 கிராம் வரைக்கும் யாரெல்லாம் வந்து கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தள்ளுபடியாகும். அதுவும் குடும்பத்தில் ஒரு நபர் மட்டுமே இது மூலமாக பயன்பெற முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரசாணை பார்த்தீங்கன்னாக்கா கடந்த வாரமே வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளிக்கு முன்னதாக இது வெளியிடப்பட்டிருக்கு. ரெண்டு நாள் முன்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, நம்ம தான் இப்போ லேட்டாக வெளியே போகிறோம். காரணம் என்னன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை நிமித்தமாக வீடியோ சரியாக பாட முடியல. ஸோ இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க நகைக்கடன் தள்ளுபடி வந்திருக்கு யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் டீடெயில்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6,600 கோடி வந்து அரசாங்கத்துக்கு இழப்பீடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக இன்னும் கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் இதெல்லாம் வந்து நிறைய குளறுபடி இருக்குது, அப்புறமா ஒரு சில கண்டிஷன்லாம் போட்டு கொண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடிய விரைவில் அமலுக்குடுச்சுன்னா இந்த கூட்டு வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன் எல்லாத்தையுமே தள்ளுபடி செய்து அதுக்கான ரசீதுகள் வழங்குவாங்க, நகைகளை பயனாளர் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாக்கா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.